ஸ்பான்சர்ட் பை ட்ரிப்பர் த பவர் ஆஃப் ஃபேஷன். பை ஒன் கெட் ஒன், பை டூ கெட் த்ரீ, பை த்ரீ கெட் ஃபைவ், ஒன்லி ஆன் ட்ரிப்பர் ஷோரூம். நாவலூர் விவேரமால், பெருங்குடி டோல்கேட், பல்லாவரம் கிராண்ட் கலாடா. வணக்கம் அண்ட் வெல்கம் கல்ஸ், இது உங்கள் எஃப்டிஃபஸ். இன்னைக்கு நம்ம எஃப்டிஃபஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதயம் முரளி மாதிரி ஒன் சைட் லவ் தமிழ் ஹீரோஸ் நிறையவே பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். பட் ஒன் சைட் லவ் வில்லன்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே வில்லன்ஸ்னா அவங்களுக்குன்னு சில குறிக்கோள்கள் இருக்கும், கோட்பாடுகள் இருக்கும், வெரைட்டியான வேலை இருக்கும். இதெல்லாம் அவங்க செஞ்சு முடிக்கிறதுக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்குமே போவாங்க. அதனால தான் அவங்களை வில்லன் நம்ம இப்போ வரைக்குமே கூப்பிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட வில்லன்ஸ்க்கு ஒரு காதல் கதை, அதுவும் ஒருதலை காதல் கதையாக இருந்தால் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தமிழ் சினிமாவில் ரொம்ப அழகாகவே காட்டியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் முதலிடம் வகிப்பது நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்தை சேர்ந்த மகேஷ் அப்படிங்கிற கரண் தாங்க. இங்கே நம்ம மகேஷ் என்கிற கரண் ஒரு ஃபாரின் ரிட்டனுங்க. அவரோட சின்ன வயசு காதல் இப்போவும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தேடி ஓடி ஹிரானோட ஹீரோயின் பார்க்க வராரு. ஆஸ் யூஸ்வல் ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே தான் லவ், பிகாஸ் ஏன்னா நம்ம மகேஷ் வந்து ஒரு வில்லன் இல்லையா. ஸோ அவரோட காதல் அங்கேயே ஒரு ஒன் சைட் லவ்வாக மாறிடுது. தன்னோட காதல் எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட பாட்டியவே பலி கொடுக்குறாரு. பட் அதுக்கும் ஹீரோயின் செவி சாய்க்கவில்லை. இருந்தும் தன்னோட முழு எஃபர்ட்டையும் போட்டு தன்னோட காதல் நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு போராட்டிருக்கார். கிளைமேக்ஸில் காவல்துறையின் கால்களில் மாட்டி காலமடைகிறாரு தன்னோட ஒருதலை காதலோட. அடுத்த ஒருதலை காதல் வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, படையப்பா படத்தை சேர்ந்த நீலாம்பரி அப்படிங்கிற ரம்யா கிருஷ்ணன் தாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே படையப்பாவின் ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டைல் மேலே இம்ப்ரெஸ் ஆகி காதல் வயப்படுறாங்க நம்ம நீலாம்பரி. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்டயே படையப்பாவை தான் நீ கட்டிக்க போகிற அப்படின்னு கதையும் கட்டிடுறாங்க. பட் படையப்பாவோட மொத்த கவனமும் வசுந்தரா மேலே தான் இருக்குது. நாட் இன்ட்ரெஸ்டட் இன் நீலாம்பரி அப்படின்னு தெரிய வந்து தன்னோட காதல் தோத்து போன கோபத்தில் நீலாம்பரி கதவு சாத்தி 18 வருஷமாக வீட்டுக்குள்ளேயே விரதமாக இருக்காங்க வெறித்தனமாக. ஆனால் அங்கே படையப்பாவோட மிஷன் ஆஸ் பாஸ்ட், அவர் நினச்ச மாதிரியே வசுந்தராவை கல்யாணம் பண்ணி அவரோட குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ண நினைக்கும் பொழுது இங்கே நம்ம நீலாம்பரி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. அன்னைக்கின் பார்த்து ரிவெஞ்சுக்காக ரெட் சாரி கட்டின நம்ம நீலாம்பரியை காளையின் கண்ணுப்பட்டு கதை க்ளோஸ்ன்னு நினைக்கும் பொழுது காப்பாத்துறாரு நம்ம படையப்பா. காப்பாற்றின படையப்பா மலை காதல் மலரை எடுத்துகிட்டு வந்த ஏகேமே ஏடகுடமாக சுட்டு தன்னோட ஒருதலை காதலை அந்த இடத்துல விட்டுட்டு போகிறாங்க நம்ம நீலாம்பரி. அடுத்த ஒருதலை காதல் வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஒன்னோட ஃபேவரட் கில்லி படத்தோட முத்துப்பாண்டி பிரகாஷ்ராஜ் தான். இந்த முத்துப்பாண்டியோட காதல் ரொம்பவே புனிதமானதுங்க, பிகாஸ் அவரோட தனலட்சுமிக்காக தன்னோட தகப்பனையும் தூக்கி வீசிட்டு வந்தவர். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்குங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட வந்து தனலட்சுமி தூக்க எப்படிதான் மனசுந்ததோ தெரியல. அதையும் தாண்டி தன்னோட காதலை கைப்பிடிக்கிறார் நம்ம முத்துப்பாண்டி. ஹீரோயின் சேஸ் காதலை நிரூபிச்சாதான் கல்யாணம் அப்படின்ற காரணத்துக்காக கபடி விளையாடுறாரு. யார் கண்டுபிடிச்சோ தெரில, கரண்ட் பட்டு காலமாகறார் நம்ம முத்துப்பாண்டி தன்னோட ஒருதலை காதலோட. இறுதியாக ஒருதலை காதல் வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிற படத்தோட விஜய் சேதுபதி வில்லன் தாங்க. இதுவரை கேட்ட காதல் கதையிலேயே இந்த காதல் கதை ரொம்பவே வித்தியாசமானதுங்க, பிகாஸ் தன்னோட தாயின் சபதத்தின் காரணமாக 14 வருஷம் தன்னோட கவனமும் கற்பும் எந்த வகையிலும் சிதறாமல் வாழ்ந்துட்டுருக்காரு. ஏதோ ஒரு நாள் தன்னோட அக்காவின் மகள் மூலமாக தன்னோட சாபம் நீங்கி சாமானிய வாழ்க்கை வாழ போகிறோம் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. பட் அவரோட காதலுக்கு காலம் இடம் கொடுக்கல. அங்கேயும் வழக்கம் போல ஹீரோயின் ஹீரோ தான் லவ் பண்ணுறாங்க. இருந்தும் அவரோட 14 வருஷத்தாவும் வீணாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னோட முழு முயற்சியும் போட்டு போராடுறாரு படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும். இறுதியாக தான் இந்த வில்லனுக்கு தெரிய வந்தது தன்னோட 14 வருஷத்தவத்துக்கு வரம் என்னன்னா, தான் காதலிக்கிற பொண்ணோட தன்னை காதலிக்கிற பொண்ணு தான் மிகப்பெருசு அப்படின்னு. அந்த கூட்டத்திலேயே அவரை காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு பெரிய ஹாப்பி எண்டிங் இந்த வில்லனுக்கு மட்டுமே கிடச்சிருக்குங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கோன்னா, பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்னா அது ஒன் சைட் லவ்வாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட வில்லன்ஸோட கதைகளை தான் இப்போ நம்ம கேட்டோம். உங்களுக்கு பிடிச்ச ஒன் சைட் லவ் தமிழ் வில்லன்ஸை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் சைனிங் ஆஃப் எஃப்டிஎஃப்எஸ். எஃப்டிஎஃப்எஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் யூஸ் பண்ணுங்கள்.